அந்த பத்து கட்டளையுமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது. அது பத்து கட்டளை நூல் இருக்குது, கண்டிப்பாக வாங்கிக்கிங்க, அதை அவ்வளோ பயனுள்ளது. என்னுடைய மகனின் திருமணம் வந்து நவம்பர் 1 வர செவ்வாய் புதன் வந்து என்னுடைய மகனுடைய திருமணம். நீ சேலத்தை வச்சுருக்கோம் ஐயா, அதுக்காக ஐயாவை இருக்க சொல்லியிருக்கிறேன் நான். ஐயா அங்கே இருக்கிறாங்க. ஐயாவுடைய முன்னிலையில் ஐயாவோட ஆசீர்வாதத்தோடு நடக்கணும் அப்படிங்கிறது நம்மளது விருப்பமாக இருக்குது, அதை பண்ணுறோம். அந்த திருமணத்துக்கு 1500 காப்பி நான் வந்து பத்து கட்டளைகள் நூலை வந்து பிரிண்ட் பண்ணி தாம்பூல போயில் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் நான். என்னென்னா, அந்த பத்து கட்டளைகளில் ஞானமும் வந்துடுது, புறமும் வந்துடுது, அகமும் வந்துடுது. டோட்டலாக எப்படி இருக்கணுங்கிறத ரொம்ப அழகாக ஐயா கொடுத்துருக்காங்க. ஐயாவுடைய இன்னொரு நூல் வந்து பார்த்திங்கன்னா சிந்தனையும் சிந்தித்தலும். வெறும் 10 ரூபாய்க்கு அந்த புக்கு. அந்த புக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த புக்கோட விலை வந்து அடிக்கிற காசு 12 ரூபா, விற்கிற காசு 10 ரூபா. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோம். இன்னொன்று, கவலைகள் எடுத்து தீர்வுன்னு புக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த புக்கோட விலை வந்து 100 ரூபா, அடிக்கிற செலவு விலைன்னு கேட்டிங்கன்னா 90 ரூபா. ஏன் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த நூல் வந்து ஒரு பள்ளி மாணவன்கிட்ட போச்சுன்னா, ஒரு இளைஞர்கிட்ட போச்சுன்னா அவங்க வாழ்க்கையே மாற்றிடும். இப்போ வச்சா ஒரு புக்கோட விலை எப்படி மாதிரி நிர்ணயம் பண்ணுறாங்க? ஏன் துணி தயாரிக்கிறதுங்க, துணினா ஒரு மீட்டர் என்ன விலை நான் ஈஸியாக கணக்கு போட்டு சொல்லிடுவேன். புக்கு பற்றி எனக்கு தெரியாது. ஐயாவை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் புக்கெலாம் அடித்தோம். புக் அடிக்கும்போது எப்படி விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கோட அடக்கம் விலை வந்து 50 ரூபா வருதுன்னு வச்சிங்களேன், அதனுடைய விற்பனை விலை வந்து 150 ரூபா இன்ட்டு 3. என்னென்னு கேட்டிங்கன்னா, அடக்க விலை ஒரு பகுதி, இன்னொன்று இது வெளியே வாங்குறவங்க 30% 40% டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க, அவங்க விற்பாங்க. ஸோ அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட்டு 30%. இன்னொன்று, ஒரு புக்கு விற்கணும்னா 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் ஸ்டாக் வைக்கிறதுக்கு, நல்ல புக்கு விற்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். கொஞ்சம் சுமாராக மற்ற புக்கெலாம் பார்த்தா 5 வருஷம் ஸ்டாக்லாம் கூட இருக்கும். ஸ்டாக் வைக்கிறதுக்கு ஒரு 30%. இதுதான் புக்கோடைய விற்பனை விலையினுடைய அடையாளம். ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு வந்து நம்ம விற்கணும் அப்படின்னா 300 ரூபாய்க்கு விற்கணும். கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுங்கிற புக்கு, அதை நம்ம கொடுக்கறது 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த புக்கு பார்த்திங்கன்னா, தாட் அண்ட் திங்கிங், சிந்தனையும் சிந்தித்தலும் பார்த்திங்கன்னா 12 ரூபாய்க்கு கிடைக்கிறோம். ஆனால் கொடுக்கறது 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது மட்டும் இல்லை, நீங்கள் ஐயாவுடைய நூல் எல்லாமே PDF ஃபைலாக ஃப்ரீ டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். எல்லாமே PDF ஃபைலாக எல்லா புக்குமே இருக்குது. எந்த புக்கு எங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியலன்னு கேட்டால் கூட நாங்கள் டவுன்லோட் பண்ணி நாங்கள் வந்து PDF ஃபைலாக அனுப்பிச்சுட்ருவோம். ஒருத்தர் கேட்டார், நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணிங்கன்னா விற்காதுங்க, நீங்களே PDF ஃபைலாக ஃப்ரீயாக கொடுத்துட்டு எப்படிங்க விற்கும்னாங்க. நம்ம இதை விற்று ஏன் பண்ணுங்கிறத விட எப்படி கொண்டு போய் சேர்த்துறதுங்கிறத நான் பார்க்குறோம். இப்போ ஃபாரினில் ஒருத்தருக்காருன்னு வச்சுக்கோங்க, உங்கள் நண்பர், நீங்கள் ஈஸியாக PDF ஃபைலாக என்ன பண்ணலாம், அனுப்பிச்சிடலாம். நீங்கள் வந்து PDF ஃபைலாக அனுப்பலைன்னா கொரிய செலவே 10,000 ரூபா ஆகும். இங்கேருந்து யூஎஸ்ஏ யூகேவுக்கு அனுப்புகிறோன்னா ஒரு 4 கிலோ அனுப்புகிறதுக்கு 10,000 ரூபா ஆகுது. அப்புறம் புக்கு விலாகுது, அது இல்லாமல் போய் சேரத்துக்கு 10-15 நாள் ஆகிடுது. இது உடனடியாக அவங்க படிக்கலாம். நான் பலருக்கு அப்படி அனுப்பிச்சிருக்கேன். அனுப்பிச்சோடனே ஒருத்தர் எனக்கு பார்த்துட்டு, என்ன இப்படிலாம் புக்கு எல்லா புக்கும் வந்துருச்சு அப்படின்னாரு. எல்லாமே நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேங்க, படிக்கிறதுக்கு எனக்கு புக்காக இருந்தால் தான் வசதியாக இருக்குது எடுத்துக்கிட்டேன்னாரு. சந்தோஷங்க அண்ணன். சரி, நீங்கள் PDF-க்கு நான் எவ்வளோ தரணும்னு கேட்டார். நீங்கள் PDF-க்குலாம் வந்து தர தேவையில்லைங்க அண்ணன், என்ன எப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 25,000 எனக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிருந்தார். பார்த்தேன், பரவாயில்லையே அப்படின்ட்டு. நம் அவன் அவர் என்னென்னா, நீங்கள் இதை வந்து கொண்டு போய் சேர்த்துணும்னு நினைக்கிறீங்கள, உங்கள் இது நீங்கள் இந்த எண்ணத்தை மாற்றிக்காதீங்க, நீங்கள் எப்போ இப்படியே இருங்க, அதுக்கு தான் இதை கொடுக்குறேன் சொல்லி கொடுத்தார். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து எடுத்து முதல்ல நடத்தும்போது சுமையாக இருந்தது, எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சுமையாக இருந்தது. பின்னாடி என்னாச்சுன்னா, நாளாக இப்போ வந்து உண்மையிலே ரொம்ப சுகமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை வந்து கொண்டு போய் அவங்க இதை புரிஞ்சுட்டவங்க எல்லாத்துலேயும் மலர்ச்சி ஏற்படுது மக மனசில் வந்து பார்த்திங்கன்னா. அவங்க ஃபேஸே வந்து வரும்போது இருந்ததுக்கும் போகும்போது உள்ள ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு அந்த முகத்தில் ஒரு மலர்ச்சி ஏற்படுது. அந்த மலர்ச்சி இந்த உலகம் முழுவதும் வரணுங்கிறத நோக்கம். இன்னும் சொல்லணும்னா, நம்ம பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஸ்ரீ பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் தான் போடுவோம், எங்கேயுமே வந்து அன்பர்கள் இப்படிலாம் போட மாட்டோம். ஏன் குடும்ப உறுப்பினர்னு சொல்கிறோம், அதில் என்ன அர்த்தம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில் 6 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தைங்க 2 பேர்னு வச்சுக்கோங்க, 6 பேர் எத்தனை பேர் சம்பாதிப்பாங்க,
ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் தான் சம்பாதிப்பாங்க. மீதியெல்லாம் இந்த இருவர் சம்பாதிக்கிறதுல வாழக்கூடியவங்க, அவங்கள சார்ந்து வாழக்கூடியவங்க, அதனால் பயனடையக்கூடியவங்க. அந்த நோக்கத்தில் தான் நம்ம வந்து இதோ ரூபத்தில் நம்ம வந்து இந்த புக் அடிக்கிறோம். பல பேருக்கு போகுது, இந்த கேம்புக்கே எத்தனையோ பேர் வராங்க. ஓசிடி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வாங்கிடுவோம். ஏன்னா யார் யாரெல்லாம் ஓசிடியில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, இன்னும் சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஓசிடிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் பணத்தை கொடு, இந்த வகுப்பு கொடுன்னு நம்ம கேட்குறதில்ல. அவங்கள வர வச்சுருவோம், வந்துடுங்க, நீங்கள் வந்துடுங்க, இந்த கேம்ப் அட்டன் பண்ணால் போதுன்றோம். அப்படிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இங்கேயே ஒருத்தர் இருக்கார், நம்ம கிருஷ்ணகுமார் இருக்கார் இல்லைங்களா. இவர் இந்த கேம்புக்கு வந்து கிட்டத்தட்ட, இல்லை அவரை குறிப்பிட்டு சொல்கிறதுனால இதாக நினைக்காதீங்க, அவர் இந்த கேம்புக்கு கிட்டத்தட்ட 3வது 4வது வரார். முதல்ல வந்து போன வருஷம் குற்றாலத்துக்கு வந்தார். அவர் ஃப்ரீயானதுனால இவர் ஏற்கனவே 3 பேர்த்து 4 பேர்த்துக்கு மா கொடுத்துருக்கார். இதில் பாதித்தவங்களுக்கு அவங்க உருவா தரலாம், பரவாயில்ல நான் கொடுக்குறேன், இல்லை நான் பரவாயில்லைங்க என்ன, இல்லை இல்லை நீ உங்களுக்கு வரணும்ல சொல்லி எனக்கு கொடுத்துருக்கார். கேம்புக்காக அவர் பே பண்ணியிருக்கார். அதனால என்னென்னா இது வந்து ஒரு குடும்பம். இப்போ நீங்கள்லாம் வந்து வியாழக்கிழமை வந்து இங்கேருந்து போகிறோம்னா நீங்கள் போனோடனே நீங்களும் விட்டு போகிறதில்ல. இது வந்து நம்மள உங்கள் அம்மா வீடு மாதிரி நினச்சிங்க, தாய் வீடு மாதிரி நினச்சிங்க. நம்ம அம்மா வீட்டுக்கு எப்போனாலும் வரலாம்ல, நம்ம அப்பா அங்கே உள்ளே இருக்கிறாருன்னு நினச்சிங்க, அவ்வளோதான். ஏன்னா அவரு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இதை எதையோ ஒரு கருணையாக தான் அதை பண்ணிட்டுருக்காரு. ஐயா வந்து இந்த உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறை, உலகத்தையே ஒரு குடும்பமாக பார்க்கறதுனுடைய விளைவு தான் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. எனக்கு ஐயாவை பற்றி, ஐயாவை பற்றி பேசுனா எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ எளிமையாக இவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு ஒரு குருவை பார்க்கவே முடியாது. ஏன்னா இவரை பற்றி தெரியாதப்போ நான் இவர்கிட்டயே வேறு மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்டிருக்கேன். நான் வந்து காலையில் சொன்னேன் பார்த்தீங்களா, என்ன சொன்னேன், ஐயா வந்து எனக்கு போகிறதே விருப்பம் இல்லை, டாக்டர்கிட்ட நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணிட்டார், நீங்கள் வந்து தான் ஆகணும், லஞ்ச் சாப்பிடுவீங்களா, இங்கே வந்து சாப்பிடுங்கன்னு. உணவுக்காவது வாங்கங்கிற மாதிரி எங்கேருந்து கூப்பிடுவாங்க பாருங்கள், இயற்கை நம்ம எப்படிலாம் கூப்பிடுது பாருங்கள். அங்கே போனவுடனே ஐயாவை பார்த்தேன், எனக்கு பெரிய ஈர்ப்புலாம் இல்லை ஐயாவை பார்த்தவுடனே. ஐயா வந்து பேசிகிட்டு இருக்கார், என்ன சொல்கிறாருன்னா, மனசை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது, மனசு நம்ம கண்ட்ரோலில் இல்லை, என்ன அதுவாக வருது அதுவாக போகுது, இதை தான் ஐயா சொல்லிகிட்ருக்கார். ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் ஆன்மீக உரையில் என்ன தெரியுமா கேட்டிருக்கேன், பிரபஞ்சம், இறைநிலை, பஞ்சபூதங்கள், ஆன்மா, இப்படி தான் நான் கேட்டிருக்கேன். இதனால் என்னென்னா ஐயா எனக்கு பிரம்மாண்டமே தெரியல, ஸோ இவருக்கு இவ்வளோ தான் தெரிய மாட்டிருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன், ஓகே சார் வந்தேன், சாப்பாடு நல்லாயிருக்கு சார், சாப்பிட்டேன் சார், தேங்க்ஸ் சார்னு ஊட்டு வந்துட்டேன். வந்துட்டு அடுத்த நாள் வந்து இது வந்து சனிக்கிழமை நடக்குது, நான் சொன்ன சனிக்கிழமை வந்து வேஜஸ் டே, அதேமாரி போயிட்டு வந்துட்டேன். சண்டே வந்து எங்கள் வீட்டுக்கு பார்த்தாலும் ஒரு நாமமலைன்னு இருக்குது, நாங்கள் போகிறேன். போகும்போது பார்த்தா நானும் சரவணும் தான் போகிறோம், ஃபேமிலியோட மேலே ஏறிட்டு ஃபோன் வருது, இந்த கைலாசம் ஹோமியோபதி டாக்டர் நான் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு சார் நாங்களாம் ஏற்காடு போகிறோம், பகவத்தையாவை கூட்டிகிட்டு போகிறோம், நீங்களும் வாங்கங்கிறார். சார் சார் இல்லை சார், ஃபேமிலியோட நான் ஏற்காடு போயிட்டுருக்கேன் சார் அப்படி இது நாமலை ஏறிட்டு இருக்கிறேன்னு. அதெல்லாம் இல்லை, நீங்கள் வந்துட்டு நீங்கள் கிளம்பி வரீங்கன்னுங்கிறார். அவரை என்னால் தவிர்க்கவே முடியல, அப்போ தவிர்க்க முடியல, இப்போ நான் அதெல்லாம் ரொம்ப கருணையாக பார்க்குறேன். என்னை விட்டுருந்தீங்கன்னா என்ன ஆயிருப்பேன், என்னை வந்து நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க, இயற்கை வந்து நம்மளை வந்து அந்தளவுக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்குது, இப்போ நான் அப்படி பார்க்குறேன். வந்துட்டு நானும் சரவணும் தனியாக காரில் போகிறோம், ஏற்காடு போகிறோம், அவங்க பார்க்கில் உட்காந்துட்ருக்காங்க, ஒரு 5 பேர் தான் உட்காந்துருக்காங்க. ஐயா சுற்றி உட்காந்துனா ஐயா பேசிட்டு இருக்காரு, மௌனத்தை பற்றி ஐயா இப்போ பேசுகிறாரு. நான் அப்போலாம் வேதாத்திரி மரிசையில் மௌனம்லாம் இருந்திருக்கேன் நிறையா, மௌனம் இருக்கிறதுலாம் பயங்கர நம்ம கொடுமையாக இருக்கும், யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு உட்காந்துட்ருப்பேன். என்னென்னா மற்றவங்க எழுதி காட்டுவேன், எப்போ மௌனமாக இருக்கணும் அப்போ தான் அதிகமாக செய்கை காட்டுவோம் நம்மங்கிறது, எழுதி கட்டுறது, மதியம் சாப்பாடு ரெடி அடிச்சா அப்படின்னு கேட்குறது, எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்போம். ஆனால் ஐயா அது வந்து மௌனம் இல்லை, வாய் பேசாமல் இருக்கிறது அவ்வளோதான். உண்மையான மௌனம்னு என்ன தெரியுங்களா, அறிவு பேசாமல் இருக்கணும். மனசு என்னவனா பேசலாம், நம்ம அறிவு மனசோடு பேசாமல் இருக்கணும், அதுதான் உண்மையான மௌனம். ஐயா சொன்னார், அழகாக சொன்னார், என்னன்னா எந்த எண்ணத்தை வந்த எண்ணத்தை கட்டாதீங்க, போன எண்ணத்தை தேடாதீங்க, வந்த எண்ணத்தை கட்டி போடாதீங்க, போன எண்ணத்தை தேடாதீங்க. கிராமத்தில் சொல்லுவாங்களா, வந்த மாட்டை கட்டாத, போன மாட்டை தேடாதேன்னு சொல்லுவாங்களாம், இதுதான் மௌனம் அப்படின்னாரு. எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு, அப்போ கூட நான் விடலையே,
ஐயாட்ட கேட்குறேன், ஐயா இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்களே, நீங்களா வருமானத்துக்கு என்ன பண்ணுறீங்க? இது கேட்க வேண்டிய கேள்வியா? இப்படியே பேசிட்டீங்க, நீங்கள் வருமானத்துக்கு என்ன? ஐயா சொன்ன, அதாவது நம்ம குதர்க்கமான கேள்வியாக இருந்தாலும் நம்முடைய கேள்வி சரியில்லைனா கூட ஐயா என்ன சொன்னார், எனக்கெல்லாம் பாருங்கள் அதில் பெரிய ஈடுபாடு ஒன்றும் இல்லை பாருங்கள், எனக்கு ஒன்றும் பெரிய ஈடுபாடு இல்லை பாருங்க, எனக்கு என்ன இப்படி சொல், அந்த அந்த பதில் வந்து ஒரு பக்குவமான ஒரு பண்பாளரான ஒரு மகானுடைய பதில். நாம் கேள்வி தப்பார்களாம், ஆனால் ஐயோடைய பதில் கெட்டாக வருது. இது கேட்ட உடனே எனக்கு வந்து ஏதா இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டோம்னா எனக்கு ஒரு பெரிய கில்ட்டு, எப்படி இப்படி கேட்கலாம் அப்படின்ட்டு. இந்த கில்ட்டு வந்ததுனால தான் என்ன பண்ண, என்னன்னு அவரை படிக்கணும் அப்படின்ட்டு தான் அந்த டோன்ட் டிலே இன்லைன்மெண்ட் புக்கை கைலாச டாக்டர் வந்து, அவருக்கு இங்கிலீஷ் தெரியும், சார் எனக்கு வந்து படித்த விளக்கம் கொடுங்க, என்னால் இது புரிஞ்சிக்க முடியல, இதுக்கு முன்னாடி வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினச்சாலே படித்து விளக்கம் கொடுங்க, நான் புரிஞ்சிக்க முடியலன்னு கேட்குறேன். அவர் சரி வாங்கங்கிறார். டெய்லி ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரு 8:30 நானும் சரவணும் போய் அவர் வீட்டில் உட்காந்து, அவர் வந்து கிளினிக் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃப்ளாஸ்கில் டீ வச்சுட்டு உட்காந்துக்குவார். நான், சரவணன், கைலாசம் டாக்டர், கூட ஒருத்தர் மேட்டூர்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார், 4 பேர் தான் உட்காந்துருப்போம். உட்காந்து ஒரு சாப்டர், ஒரு சாப்டர் முடித்த உடனே டீ கொஞ்சம் குடிப்போம். ஒரு 12-1 மணியோடு ஆகிடும். 1 மணி ஆனோடனே சரி ஓகே இன்றைக்கி இது போதுன்ட்டு வந்துடுவோம். இது மாதிரி 4-5 நாள் உட்காந்து படித்து முடித்தோம். அது முடிக்கிறப்ப தான் ஒரு மிகப்பெரிய உண்மையை ரொம்ப சிம்பிளாக ஐயா கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சிச்சு. ரொம்ப அற்புதமான விஷயத்தை வந்து இவ்வளோ இதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் நமக்கு கிடச்சிருக்குங்கிற எண்ணம் வந்துச்சு. அப்புறம் தான் வந்து இதனுடைய தமிழாக்கம் வந்துச்சு. எழுதி எழுதி ஞான விடுதல் எழுதினு வந்த உடனே என்ன பண்ணிட்டோம் நம்ம, ஐயா அந்த புக்கு எனக்கு ஜெராஸ் காப்பி வந்துச்சு, படித்த உடனே அவரை பார்த்தே அவனுக்கு ஒரு வேகம், ஒரு நமக்கு நம்மக்கிட்டேயே ஒரு ஞானி வந்துட்டு போயிட்டார். அந்த ஞானியை நம்ம சரியாக அடையாளம் கண்டுபிடிக்காமல் நம்ம கேட்கக்கூடாத கேள்விலாம் கேட்டு அனுப்பிச்சிட்டோம். இவர் நேரில் போய் தரிசித்தே ஆகணும்னு ஒரு வேகம். உடனே அதில் இருக்கிற ஃபோன் நம்பரை பார்த்து ஐயாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஐயா நான் சேலத்துலேருந்து பேசுகிறீங்க, ஐயா அப்படியா சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? சேலத்துலேருந்து. சேலமா, நீங்கள் என்ன கைலாசையா நண்பரா அப்படிங்க, டாக்டரோட நண்பராங்கிறார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச டாக்டர் மட்டும்தான். ஆமாங்கங்கிறேன், உங்களை பார்க்குறோங்க, வாங்களேன், யார் கைலாசையெல்லாம் கூட வராரா அப்படின்னு கேட்டார். அது ஊரில் அவர் நம்ம ப்ரோக்ராமில் இல்லை. ஆமாங்க, அவரும் தங்கியாக வராரு, அவர் கூப்பிட்டு போனால் தான் பார்க்க முடியும், அவரும் தங்கியாக வராரு அப்படின்னு. சரி, நான், சரவணன், கைலாசம் டாக்டர், சரவணனுடைய அண்ணன், அவர் 4 பேர் நாங்கள் வந்து ஈரோடு போய் ட்ரெயின் ஏறி நேராக நாகர்கோவில் போயிட்டோம். நாகர்கோவில் போயிட்டு அதுக்காட்டி எங்கள் கிளம்பாட்டி எங்களுக்கு புக்கெல்லாம் என் கைக்கு வந்துருச்சு, இந்த ஞானோடதில் புக்கு வந்துச்சு. நாகர்கோவில் இருக்கக்கூடிய ஒரு அரித்திருக்கோவில் போயிட்டு ராதாகிருஷ்ணன் ஒரு பேராசிரியர் இருக்கிறாருங்க, அவர்கிட்ட கொடுத்து சார் ரொம்ப ரொம்ப அற்புதமான புக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து திருச்செந்தூர் போகிறோம். திருச்செந்தூர் போங்காட்டி ஐயா ஒரு நன் முதல்வர் கூப்பிட்றாரு, எங்கே இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்கன்னு. அங்கே போய் இறங்கினா பஸ் ஸ்டாப்பில் பஸ் விட்டு இறங்குறோம், நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்மளை வீட்டு சொந்தக்காரங்க வந்தால் வெயிட் பண்ணுவோம்ல, அது மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. என்கிட்ட இருக்க லக்கேஜ் ஒன்று வாங்கிக்கிறார். ஏன்னா நான் ஒரு சேலத்தில் பார்த்த பார்வை வேறு, இப்போ திருச்செந்தூரில் நான் பார்க்கக்கூடிய பார்வை வேறு. ஏன்னா இதுவரை யாரும் சொல்லாத முறையில் எளிமைப்படுத்தி ஞானத்தை கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய ஞானி அவர் நம்மளை வழி நடத்தி கூப்பிட்டு போகிறாருன்னொன்னே எனக்கு வந்து திருச்செந்தூரே எனக்கு கோயிலாக தெரியுது. இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் ஐயா இப்போ தெரியாது, எத்தனையோ பேர் போகிறாங்க, இவங்களே ஒரு ஞானி இருக்கிறதே தெரியாமல் இருக்காங்களே, நமக்கு இவர் அடையாளம் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு ஒரு ஒரு ஆனந்த பரவசம். அப்போ அப்படியே அந்த நினைவு இன்னமும் நினச்சா எனக்கு அப்படியே அவ்வளோ இதாக இருக்குது. அங்கே போயிட்டு மதிய உணவு அவர் பரிமாறுறார். ஞானி பரிமாற ஒரு அஞ்ஞானியாக இருந்து நான் சாப்பிட்டு ஐயா கூட வந்து விளக்கெல்லாம் கேட்டுட்ருக்கேன். அப்போ கடற்கரைக்கு போகலாங்கிறாரு, கடற்கரைக்கு போகிறோம். அங்கே கடற்கரையில் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் உட்காந்து பேசிகிட்ருக்கோம், நான், சரவணன், எல்லாருமே டவுட் கேட்குறோம். அப்போ தான் வந்து கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுங்கிற புக்கு வந்து வெளியிடுறாரு, சென்னையில் பிரிண்ட் ஆகி வெளியிடுறாரு. எங்கே வெளியிடலான்னு கேட்குறாரு, சேலத்தில் வெளியிடலாங்கய்யா அப்படிங்கிறோம். அப்படியா பண்ண முடியுமா, பண்ணலாமே அப்படிங்கிறாரு. அப்படி வந்து சேலத்தில் வெளியிடும்போது தான் அங்கே கொடுத்த ஸ்பீச்சு தான் ஞானமலர்வுங்கிற நூல். இங்கே புக்கு ஒன்று இருக்குது, இருக்கலாமோ, ஞானமலர்வுங்கிற நூல் ரொம்ப ரொம்ப அற்புதமான நூல். ஐயாவே சொன்னார், நான் பேசுனதில் இது வந்து ஒரு முழுமையாக இருக்குது, இது புக்காக போடலான்னு சொன்ன உடனே நானும் சிரமணும் செலவு பண்ணி 5 ரூபாய்க்கு அந்த புக்கை ரெடி பண்ணோம். 25,000 காப்பி ரெடி பண்ணோம், சாரி 5,000 காப்பி ரெடி பண்ணோம். அதுக்கு 25,000 செலவு பண்ணோம், பண்ணி அந்த புக்கை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம். ஐயாட்ட சொன்னோம், ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் புக்கு வெளியேற தயாராக இருக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு தான். கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற புக்கெல்லாம் வித்தின் 1 இயரில் வந்த புக்கு, மேஜர் புக்கு
தேடிப்போக வீடு இல்லை, நீங்களும் ஞானியாகலாம், சும்மா இரு, நான் யார், இதெல்லாம் வந்து ஒன் இயரில் ரெடியான புக்கு. இந்த புக்கெல்லாம் வந்தபடி தான் அப்புறம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா ஆகிட்டு கொண்டு போகிறோம். அப்போ தான் வந்து மேகசின் ரெடி பண்ணலாம், பகவத் பாதை மாத இதழ் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னார். என்னங்கய்யா பண்ணலாம் சொல்லுங்கன்னு சொல்லுங்கய்யா பண்ணிடலானோ. ஆனால் என்னால் மாதம் மாதம் வெளியிடறதுலாம் ரொம்ப கஷ்டம், என்னங்களா தொழில் இருக்கிற ஆளுங்க கமிட்மெண்ட்டாக பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஐயா என்ன சொன்னார்னா, அப்படி ரொம்ப கமிட்மெண்ட் எடுத்து இந்த மாதம் மட்டும்தான் வெளியேறோம், அடுத்த மாதம் தப்பியாக சுமக்காதீங்கன்ட்டார். என்னங்கய்யா சொல்கிறீங்க, என்ன அடுத்த மாதம் வெளியிடுவோம் வெளியிடாமையும் போவோம், இந்த மாதம் மட்டும் வெளியேறன்னு முடிவு பண்ணுங்கன்னார். சரிங்க, அப்படி வேணால் பண்ணலாம், அப்புறம் நீங்களே ஆசிரியராக இருங்கன்னார். ஐயா நான் ஏற்கனவே தருமாறுவேன், எனக்கு என்னங்க என்ன போய் ஆசிரியராக போடுறீங்கன்னு, எனக்கு நிறைய வேலை அதெல்லாம் இல்லை, நீங்கள் பண்ணுங்கன்னார். சரிங்க, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், முதல் மேகசினில் ஐயா நீங்கள் ஆசிரியர் பகுதி எழுதி கொடுங்க, கீழே என் பேர் வேணால் போட்டுக்கிறேங்கய்யா. அவ்வளோதானே எழுதி கொடுத்துறேன்ட்டு முதல் மேகசினில் ஆசிரியர் பகுதியில் என் பேர் போட்டிருக்கோம், ஆனால் அந்த கண்டென்ட் ஐயா எழுதி கொடுத்த கண்டென்ட் என் பேரை போட்டுக்கிட்டேன். உடனே அவ்வளோதான் போடுங்கன்னார். எனக்கு அப்புறம் தான் நாம ஏன் நம்ம புரிஞ்சு விட்டு தான் நாமளும் ஏன் சிந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு மேகசின்லையும் இப்போ நானே எழுத ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த ஒரு எந்த மேகசின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம்தான் வெளியிடறதான் வேலையே செய்வோம், அடுத்த மாதம் நம்ம வெளியிட மாட்டோம், அதை பற்றி நம்ம அக்கறை இல்லைன்னு செய்வோம். அது மாதிரி 11 ஆண்டுகளாக வெளிவந்துட்டுருக்குது. 12 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. நம்ம இது இது கூட ஒரு ஞானம் இருக்குது. நீங்கள் வந்து எட்டியதை எடு எட்டாததை கொடுன்னு சொல்கிறோம்ல, அடுத்த மாதம் நம்ம கையிலே இல்லை, இந்த மாதத்தை நீ வேலை செஞ்சால் போதும், அடுத்த மாதம் நீ வந்து அடுத்த மாதங்கிறது தன்னால் வந்துடும். இப்போ ஒவ்வொன்றுமே பார்த்தா எப்படி ஒன்று போட்டு ரப்பணும்னு நம்ம மேகசின் தயார் பண்ணுறதே இல்லை. அதை முழுமையாக எந்தெந்த வகையில் சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க, அந்த புரிதல் எப்படி ஏற்படுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதை ஆர்வமாக ரெடி பண்ணுறோம். இந்த மேகசின்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 1000 காப்பி ரெடி. சென்னை மயிலாப்பூரில் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்னு ஒரு கிளப், அந்த கிளப்பில் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி வெளியிடறோம், பப்ளிஷ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது எங்களுக்கு யாருக்கு அனுப்புறதுன்னு தெரியல. 1000 காப்பி ரெடி, யாருக்கு அனுப்புறது? நான் வந்தது வந்து வேதாத்திரி மகரிஷனுடைய வழியில் வந்தேன். நான் அந்த மனவளக்கலையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் லிஸ்ட்டில் எடுக்கிறேன், துணை பேராசிரியர் லிஸ்ட் எடுக்கிறேன், பொறுப்பாசிரியர் லிஸ்ட் எடுக்கிறேன், எல்லா லிஸ்ட்டையும் எடுத்து எல்லாத்துக்கும் போஸ்ட்டில் அனுப்பிச்சுட்டேன். சிதம்பரத்துலேருந்து எனக்கு ஒரு கால் வருது, ஐயா ஒரு மேகசின் வந்திருக்கு, நான் கேட்கவே இல்லை, யார் நீங்கள் அப்படிங்கிறது. சார் நான் வேதாத்திரி மகரிஷியில் நான் வந்து ஆசிரியர் பயிற்சி பெற்றவங்கய்யா, நீங்கள் படித்து பார்த்துட்டு சொல்லுங்கள், நானாக தான் அனுப்பிச்சேன், படித்து பார்த்துட்டு சொல்லுங்கிறேன். அவர் பேராசிரியர், அவர் சரி நான் ஒரு எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னார். சரி என்று சொல்லாச்சு. ஒரு வாரம் கழித்து கூப்பிட்றாரு, ஐயா இந்த மேகசின் படித்தேன், முதல் ஆர்டிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா நினைவும் சிந்தனையும். எப்படி இப்போ தாட்டம் திங்கிங் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நினைவும் சிந்தனையும்னு தலைப்பு கொடுத்து. அப்போ வெரி ஃபஸ்ட் ஆர்டிக்கலே அதுதான். ஒட்டுமொத்த சப்ஜெக்டையுமே நீ இந்த ஆர்டிக்கல்லையே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே மனசை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரெண்டாக பிரிக்கணும், ரெண்டாக பிரிச்சிட்டிங்க. இது அடுத்த மாதத்துக்கு என்ன ஆர்டிக்கல் போடுவீங்கன்னு கேட்குறாரு. ஐயோ எனக்கு வேற என்ன, என்ன வேற ஆசிரியராக போட்டார் படுத்து என்ன தான் கேள்வி கேட்பாங்க. நான் உடனே ஐயாட்ட ஓடுறேன், ஐயா சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. ஐயா தாட் அண்ட் திங்கிங் சப்ஜெக்ட்லேயே டோட்டல் எல்லாம் ஞானமே முடிஞ்சு போச்சு ஐயா, இப்போ அடுத்த மாதத்துக்கு என்னங்கய்யா பண்ணலாம் அப்படின்னேன். ஐயா சொன்னார், இந்த கோணத்தில் சொன்னதில் அந்த பேராசிரியருக்கு புரிஞ்சிருக்குது, உண்மை என்பது ஒரு மையத்தில் இருக்குதுன்னா அதை அணுகிறது வந்து 360 டிகிரி இருக்குது, எந்த கோணத்தில் வேணாலும் அணுகலாம், இந்த கோணம் அவருக்கு கிளிக் ஆகிடுச்சு. இது மாதிரி பல கோணம் இருக்குது, ஒவ்வொரு கோணத்தில் நம்ம அணுகும்போது அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொன்னார். இன்று வரை ஒவ்வொரு மேகசினும் ஒவ்வொரு கோணத்தில் ஞானத்தை வந்து இந்த ஆன்மீகத்தில் இருந்து கூடிய கருத்துக்களை ஒப்பிட்டு ஞானத்தை வெவ்வேறு கோணத்தில் கொடுத்துட்டு இருக்கார். ஐயா சொன்னது 100க்கு 100 உண்மை. எத்தனையோ பேர் மேகசினை பார்த்து மேகசின் அந்த ஆர்டிக்கிள் படித்தே என்லைட்மெண்ட் ஆகியிருக்காங்க. அதனால் அந்த பணி வந்து அழகாக போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லா மேகசினும் ஃப்ரீ டவுன்லோடு இருக்குது, படிக்கலாம், எல்லா புக்கும் ஃப்ரீ டவுன்லோடு இருக்குது. நம்ம வந்து இதை காசாக்கணுங்கிறது நோக்கம் இல்லை, நல்ல உலகத்தை உருவாக்கணும், நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும்னா இது எல்லாத்துக்கும் போய் சேரணும். நீங்கள் யாருக்கு வேணால் ஃபரவ் பண்ணுங்கள். நம்ம இன்னொன்று வச்சுருக்கோம், இந்த நூலெலாம் இருக்குது பார்த்தீங்களா. என்னை கேட்டார் ஒருத்தர், சார் இவ்வளோ அற்புதமான நூல், ஒவ்வொரு நூலும் ரொம்ப அழகாக இருக்குது,
ஞானத்தை அப்படி கொடுக்குறீங்க, நீங்கள் காப்பிரைட்லாம் வாங்கிட்டீங்களா? எதுக்குங்கன்னு கேட்டேன். காப்பிரைட் வாங்கலைன்னா யாரோ ஒருத்தன் இது நான் எழுதுனது, நான் கண்டுபிடிச்சது, எளிமைப்படுத்தினு அவன் உரிமை கொண்டாடினாலும் நீங்கள் எங்கே போவீங்க? இம்மிடியட்டாக காப்பிரைட் வாங்குங்கன்னாரு. அவர் சொன்னது எனக்கு ரொம்ப சரியாக பட்டுச்சு. உடனே ஐயாட போய், ஐயா நம்ம இந்த காப்பிரைட் வாங்கிடலாமா ஐயா, என்ன ஐயா பண்ணலாம் அப்படின்னேன். ஐயா வந்து காப்பிரைட்டா, இது நாமளே வச்சுக்கிறதுக்காக நம்ம இது ரெடி பண்ணோம் அப்படின்னாரு. இல்லைங்கய்யா, இல்லைனா மற்றவங்க யாராதுன்னு, இதுக்கு எல்லாருக்குமே பொதுவானதுன்னு ஏதாவது வாங்க முடியுமா பாருங்கள். எப்படி இந்த பிரபஞ்சம், இந்த காற்று, இந்த பூமி, இந்த தண்ணி எல்லாத்துக்கும் பொதுவோ, அது மாதிரி இந்த உண்மை எல்லாத்துக்கும் பொதுவானது தான், அப்படி தான் வாங்க முடியுமானார். அவருடைய சிந்தனை பாருங்கள், நம்ம சிந்தனை எப்படி இருக்குது, நம்ம பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம், அவர் எல்லாருக்கும் பயனடையணும்னு நினைக்கிறார். உடனே தான் யோசனை பண்ணி தான் கேட்டோம்னா, இப்படி ஒரு இருக்குது காமன் கிரியேட்டிவ் காப்பிரைட்னு ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா, அந்த காப்பிரைட்டில் இந்த புக்கை வெளியிட்டுட்டிங்கன்னா, இந்த அச்சடித்து வெளியிட்ட நமக்கே கூட உரிமை கிடையாது, நாம் கூட பின்னாடி இது உரிமை கொண்டாட முடியாது. இது யாருக்குமே உரிமை கிடையாது. யார் வேண்டுமானாலும் இந்த பிரிண்ட்டை நீங்கள் பண்ணலாம், நீங்கள் விலைக்கு விற்கலாம், சும்மா தரலாம், கம்மி விலைக்கு தரலாம், அதிக விலைக்கு தரலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஒரே கண்டிஷன் தான், உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை மாற்றக்கூடாது. கண்டென்ட் மாற்றினா என்ன ஆகும், கருத்து மாறிவிடும். கண்டென்ட் மாற்றாமல் யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இது தான் பண்ணி எல்லா புக்கும் இதில் வெளியே வந்துட்டுருக்கு. நம்ம நோக்கம் இந்த உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்துணுங்கிறது தான். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்திருக்கிறதில்ல, எத்தனை பேர் கணவன் மனைவியாக வந்திருக்கீங்க? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய பாக்கியம். ஒரு வீட்டில் ஒருத்தங்க இந்த புரிஞ்சவங்க இருந்தாங்கனாவே வீடு சுபிட்சமாக இருக்கும். உண்மையில் வந்து உங்கள் சந்ததியே நல்லாயிருக்கும். இந்த புரிதல் இருக்கிறவங்களால தான் நல்லபடியாக குழந்தைங்களை வளர்த்த முடியும், மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியும், ஈஸியாக ஒரு பிரச்சனையை கடந்து போக முடியும். மனிதனாக வாழ்வதற்கு ஞானம் அதிகப்படியான தகுதி அல்ல, மனிதனாக வாழ்வதற்கு அடிப்படையான தகுதி அந்த ஞானம்தான். இது இருந்தால் தான் நம்மளால் முழுமையாக வாழவே முடியும். இது இல்லைன்னா எப்படி இருப்போம்? முடிந்ததோடு போராடிக்கிட்டோம், எதிர்காலத்தோடு பயப்பட்டுக்கிட்டும் வந்துட்டுருப்போம். இதில் இருந்து விடுபட்டு நிகழ்காலத்தில் வாழ்கிறதுங்கிறதே இந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட புரிதல் ஒருத்தர் கிடைச்சாவே இந்த அவங்க சந்ததியே சுபிட்சம் அடையும். அப்படிங்கும்போது ஃபேமிலியாக வந்து அட்டன் பண்ணால் எப்படி இருக்கும்? நான் புரிஞ்சிக்கிட்டு ஒரு 7-8 வருஷம் கழித்து என்னுடைய மனைவி புரிஞ்சிக்கிட்டாங்க. இதுக்கு அவங்க புக்கு கூட அதிகம் படித்தது இல்லை, அவங்களுடைய டாக் அவங்க அந்த வரல. என்னுடைய சன் மேரேஜ்னால அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இருந்தாலும் நாம் வந்து இது பேசி ஆகணுங்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். அவங்க வந்து புரிஞ்சிட்ட ஒட்டி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அவங்க புரிய ரொம்ப கஷ்டப்படுவேன், அடிக்கடி எங்களுக்குள்ள சண்டை வரும், எதையோ ஒன்று சொல்லுவாங்க. அவங்க என்னென்னா, நான் செய்கிற வேலை நல்ல வேலைன்னு தெரியும் அவங்களுக்கு. சார் ஐயா வராங்க, இது புரியாது, ஆனால் ஐயா வந்து செய்கிறாங்க. எது எது யார் யாருக்கோ யார் யார்ட்ட ஃபோனில் பேசுவோம், அவங்க கேட்டவங்களாம் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டம்மாங்க. ஸோ அது நல்ல வேலை செய்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் இவங்க புரிஞ்சிக்கல. ஒரு கட்டத்தில், ஒரு சூழ்நிலையில் தன்னை மாற்றிக்கொள்ள தேவையில்லைன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததெல்லாம் புரிஞ்சிட்டாங்க, டக்குன்னு கிளிக் ஆகிட்டாங்க. இவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா, எங்களுக்குள்ளார ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா, நான் மதியானம் ஆஃபீஸ்லேருந்து வரவரை அழுதுகிட்டு இருப்பாங்க, கண் வீங்கியிருக்கோம், சாரி கேட்டிருப்பாங்க, அப்புறம் நான் சாரி கேட்டிருக்கணும். எதையோ நடந்தது பெரிய சாதாரண பிரச்சனை, சாயந்தரம் வரலும் அது ஓடல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இந்த இதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. நான் நினச்சிட்டு இருந்தேன் வீட்டுக்கு போங்காட்டி அழுதுகிட்ருப்பாங்க, சமாதானப்படுத்துன்னு போனால் அவங்க சமையல் வேலையில் மும்முரமாக இருந்துட்டு இருந்தாங்க. மூஞ்சில் அந்த சுவடே தெரியல, எனக்கு ஒரே ஆச்சரியம். நான் இன்னும் பண்ண தேவையில்லாம புரிஞ்சிட்டேன், உள்ளே என்னை மாற்றிக்க தேவையில்லங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் மனசை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னோடனே அவங்க அப்படி முடிவெடுத்தோன்னே மாறிட்டாங்க. ஐயாட்ட கூட்டு வந்துக்கிட்டேன்னு அப்படியும் ஞானம் வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறையா இப்போ என்னென்னா, பலருக்கு வந்து அவங்க கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு வரக்கூடிய எத்தனையோ லேடிஸ் ஃபோன் பண்ணுறாங்க, ஓசிடி பிரச்சனை, அவங்கக்கிட்ட பேசிடணும், அவங்க பேசுகிறாங்க, பல பேர் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. ஸோ என்னென்னா, இருவரும் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து சிங்கிளாக அடுத்து யாராவது இப்போ யாராவது வந்திருந்தீங்கன்னா அடுத்தது வாழ்க்கை துணை அனுப்பிச்சி வைங்க. இது வந்து உலகம் முழுவதும் போய் சேரணும். உங்கள் குழந்தைங்களை நீங்கள் புரிஞ்சிட்டு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள நீங்கள் பார்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவங்கள அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்களோட அவங்க சண்டை போகிறதுனால தான் எல்லா பிரச்சனையும். இந்த ஒரு புரிதல் வந்துச்சுன்னா
ஈஸியாக என்ன ஆகிடுவாங்க, ஒரு எவ்வளோ பெரிய விஷயத்தையும் கடந்து வந்துடுவாங்க. அவங்களுக்கு பாதுகாக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் குழந்தைங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க. குழந்தைங்கிட்ட எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க கள்ளங்கப்படம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அவங்க கெடாமல் பார்த்துட்டா போதும். நம்ம தான் குழந்தைங்களாம் மாறணும். ஆனால் குழந்தைங்க நல்லா இருக்கு. அவங்க கெடாமல் பார்த்து கில்ட்டு ஆகாமல் பார்த்துங்க. அவங்கள திருத்தணும்னா கூட கில்ட்டாகி திருத்தாதீங்க. அவங்களுக்கு புரிய வச்சு திருத்துங்க. அதனால் இந்த புரிதல் நல்ல சமுதாயத்தை உருவாக்கப் போகுது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கை துணைக்கு கற்றுக் கொடுங்க, புரிய வைங்க, அவங்களை கேம்ப் அட்டன் பண்ண சொல்லுங்கள். இதை இது ஒன்று தான் எதிர்காலத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு போகுது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனநோயால் பாதிக்கப்பட்டவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஓப்பனாக சொல்கிறாங்க, இந்த ஓசிடி கம்ப்ளைண்ட்டுங்கிறது என்னன்னே தெரியாமல் நாங்கள் தீர்வு கொடுத்தோம். நம்ம ஒரு பொண்ணு சொன்னான், ஐயா நீங்கள் சொன்ன இந்த புரிதல் வந்து என்னுடைய ஓசிடி பிரச்சனையை சால்வ் பண்ணிச்சுன்னா. நான் அந்த ஓசிடினா என்னமானு அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன். அப்போ சொல்லும்போது தான் அதனுடைய விளக்கங்கள்லாம் தெரிஞ்சு நான் யூடியூப்லாம் பார்த்து பார்க்கும்போது தான், ஓ இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களாம் போது தான் அந்த புரிதல் அவங்களுக்கு முழுமையான தீர்வை வழங்குதுன்னு தெரிஞ்சவுடனே இதை முழு ஈடுபாட்டோட கொடுத்தோம். முதல் முதல்ல ஒருத்தருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாமல் அவர்கிட்ட தொடர்ந்து பேசி 20 ஆண்டுகள் அவருக்கு இருந்த பிரச்சனை சால்வ் ஆகி மருந்து மாத்திரைலாம் விட்டு அலோபதி மருந்து மாத்திரை 20 ஆண்டுகள் சாப்பிட்டவர் விட்டுட்டார். எதை அலோபதி மருந்தை மட்டும் சாப்பிட்டு நிறுத்த முடியுமா பாருங்கள். நிறுத்தி இன்றைக்கி முழு ஆரோக்கியத்தோடு இருக்கார். யார் அவர் டீ கடை வச்சுருக்காரு சென்னையில். யார் வந்தாலுமே யாராவது டீ கடையில் வந்து மனசு பிரச்சனையாக இருந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னா புக் எடுத்து கொடுத்துருவார். கேம்ப்பு சென்னை கேம்ப்புக்கு பல பேர்த்த அமைச்சிருக்காரு, ஃப்ரீயாக அமைச்சிருக்காரு. பல நாளாக அவர் பேரை சொல்லவே மாட்டோம். ஏன்னா ஒருத்தங்களை சங்கடப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டோம். சென்னையை சேர்ந்த ஒரு டீ கடைக்காரர் அப்படிமோ அவர் எனக்கு ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு என் பேரை சொல்லுங்கன்னார். என்னங்க ஏன் சொல்கிறேங்க, என்னை என் நம்பர் கூட கொடுங்க, என்கிட்ட வரட்டும். நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாதுங்க. ஓசிடிங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம். நான் விரோதியாக நினைக்கக்கூடிய ஆளு கூட அந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறார். அவர் பேர் வெங்கட்ராமன். பாண்டியராஜ் டீ கடை மறைமலை நகரில் இருக்கார். அவருடைய டாக் கூட நம்ம யூடியூப்பில் இருக்குது. இப்போ என்னென்னா, நாம் வந்து என் ஃபோனில் பலருக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்குறோம். ஓசிடி இருக்கிறவங்களுக்கு மெயினாக என்ன சொல்லிடுறேன்னா, நீங்கள் கேம்புக்கே வந்துடுங்க. இந்த உலகம் வந்து போர்னால் அழியிறத விட இன்னொரு நாட்டினுடைய போர்னால் அழியிறத தனக்குள்ளே நடக்கிற போராட்டத்தினால தான் அழிஞ்சிகிட்ருக்குது. அது மாறணும்னா இந்த உலக மக்கள் அனைவருக்குமே இந்த புரிதல் போய் சேரணும். நாம் நினைக்கிறோமோ இல்லையோ ஐயா அதை நினச்சிட்ருக்கார். இந்த டீ கடைக்காரர் வந்துங்க, நம்ம இந்த பில்டிங் கட்டணும் பார்த்தீங்களா, இது ஐயா வந்து நம்ம பார்த்து இந்த பில்டிங் வந்து 2016 ஓப்பன் பண்ணணும். அது முன்னாடி வரலும் பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு இப்படி இடம் கிடையாது. திருச்செந்தூரில் இருப்பார், திருவண்ணாமலை போவோம். திருவண்ணாமலை 1 வருஷத்துக்கு வீடு வாடகை பார்த்தோம். சென்னையில் 1 வருஷம் ஐயா இருந்தாங்க, வீடு வாடகை பார்த்துருந்தாங்க. எல்லா இடத்துல போயிட்டு இருந்தாங்க. ஐயாவுடைய வாழ்க்கை துணை அம்மா அவங்க வந்து 2015 வந்து சமாதி ஆகிட்டாங்க. அவங்க இறந்தோம்னா ஐயா வந்து நமக்கு இன்னும் ஒரு இடம் இல்லையே என்ன பண்ணலாங்கும்போது, ஐயாவுக்கு ஐயாவுடைய நோக்கம் என்னென்னா, யார் ஐயாவை பார்க்க வந்தாலும் அவங்க தங்கி சாப்பிட்டு போகணும்னு நினைப்பார். ஏன்னா சும்மா ஞானத்தை வந்து வந்தப்போக்கில் சொல்ல முடியாது. வந்து தங்கியிருந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க போகணும்னு சாப்பிட்டு புரிஞ்சிட்டு போகணும்னு நினைப்பார். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த ரெடி பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்த 2015 பிளான் பண்ணோம். 2015 பிளான் பண்ணும்போது கையில் காசுலாம் கிடையாது, இடம் நம்மளுது. இது வந்து 6 ஏக்கரா இடம். இந்த இடத்த ஐடியா பண்ணி பண்ணும்போது இங்கே பண்ணலாம் அப்படின்னோடனே, சரிங்க பண்ணிவிடுவோம் சொல்லி இந்த இடத்துல 1 ஏக்கராவை மிஷன் பேருக்கு நாங்கள் மாற்றிட்டோம். ஸ்ரீ பகவத் மிஷன் ட்ரஸ்ட்டுக்கு 1 ஏக்கராவை எழுதி கொடுத்துட்டு 6 பேருக்கு சொந்தமான இடம் அது. நான் சரவணன் வந்து தொந்தார் பார்த்தீங்களா, நாங்கள் 2 பேரும் எங்களுடைய இடத்த, அவங்க மற்றவங்களுக்குலாம் அதில் விருப்பம் இல்லை, விருப்பம்னா அவங்களுக்கு வேறு ஆர்வம் இருந்ததுனால எங்கள் 2 பேர் திறத்தை மாற்றி அதில் 1 ஏக்கராவை வந்து மிஷனுக்கு மாற்றிட்டு கட்ட ஆரம்பித்தோம். கட்டும்போது என்ன பண்ணோம், இதை கட்டுறதுக்கு என்னங்க பண்ணலாம். இப்போ இந்த சில இடத்துல பார்த்தீங்கன்னா அறங்காவலர்னு போடுவாங்க, நன்கொடை கொடுக்குறவங்கள. ஐயா சொன்னார், இதுக்கு அறங்காவலர்னு வைக்காதீங்க, ஸ்ரீ பகவத் பவனுடைய ஃபவுண்டர்னு வைங்க, 20,000 கொடுக்குறவங்கள ஃபவுண்டர்னு வைங்கன்னு சில பேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். நானும் சொன்னோம் கொஞ்சம் அதிகமாக பண்ணோம், ஏன்னா நம்ம இடத்துல பண்ணுறதுனால அதிகமாக பண்ணோம். எல்லாமே நிறைய பேர் சென்னையிலேருந்து, அப்போலாம் வந்து ஒன்லி ஞான முகாமே நடக்காது, அங்கங்கே சத்சங்கம் தான் நடந்துகிட்ருக்கும். சென்னையிலேருந்து பலர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இன்ஜினியர் கூப்பிட்டு பிளான் கேட்டார் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அவர் சொன்னார், 6 மாதம் முடிச்சிடலான்னாரு.
ஐயா கேட்டார், எவ்வளோ நாள் ஆகும்? 6 மாதம். நான் அஞ்சுட்டு சொல்கிறேன், ஏங்க பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் 6 மாதம்னா ஐயா 6 மாதம் ரெடி ஆச்சுன்னு கேட்பாரு. ஊருக்குள்ளே கட்டுறதுக்கே எனக்கு 1 வருஷம் ஆகுது, பிளான் பண்ணால் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. இங்கே காட்டுக்குள்ளே வந்து கட்டுறது எப்படிங்க பண்ணுறதுன்னு இல்லைங்க, பணம் இருந்தால் அப்படிங்கிறத நான் சொல்லாமல் விட்டேங்க, அது இருந்தால் 6 மாதம் கட்டிடலாங்கன்னாரு. இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி டேப்ஸ் கண்டிஷன் போடுவாங்க, அதை மட்டும் சின்னதாக போடுவாங்கள்ல, அது மாதிரி இன்ஜினியர் சொன்னார். 6 மாதத்தில் கட்டிடலாங்க பணம் இருந்தால் அப்படின்னாரு. அடடா என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தோம், எல்லாருமே கொடுத்தாங்க. அப்படியே சரியாக 6 மாதம் முன்னாடி, ஒரு 4-5 மாதம் முன்னாடி ஐடியா பண்ணிட்டாரு. 6 மாதம் என்ன தேதி வருது அப்படின்னாரு. ஏன் ஜனவரி 20 வருதுங்கண்ணே, அப்போ ஜனவரி மாதம் மேகசீனில் போட்டுருங்க அப்படின்ட்டார். ஜனவரி மாதத்தினுடைய பகவத் பாதை மேகசீனில் தான் அதுதான் இன்விடேஷனு, ஐயா கும்பிட்டு எல்லோரும் வாங்கன்னு போட்டிருப்பார். அதே இன்விடேஷனாக போட்டு எல்லா வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்டோம். அது 20ஆம் தேதி ஓப்பனிங்கும் வச்சிட்டோம். எனக்கு வந்து மலைப்பாக இருக்குது, ஒரு பொது விஷயம்னு எடுக்கும்போது நல்ல விஷயம்னு எடுக்கும்போது இயற்கை எப்படி வெளிக்காட்டுது பாருங்கள். ஜனவரி 20 இது ஓப்பன் பண்ணோம், 2016. ஆனால் அந்த 20 அப்போ கீழே ரெடி ஆகிடுச்சு, மேலே ரெடி ஆகிடுச்சு, எலிவேஷன் ரெடி ஆகிடுச்சு, இந்த ஹால் மட்டும் ரெடி ஆகலை. இந்த ஹால் வந்து இந்த ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ 1.5 அடி ஹைட்டில் இருக்குதுல்ல, 4 அடி ஹைட்டில் வச்சுட்டாங்க. கல் போடல, இந்த மார்பிள் எதுவுமே இந்த கிரானைட்லாம் போடல, இதெல்லாம் மாற்றி ஆகணும். 4 ஹைட்லேருந்து எப்படி இருக்கும் உங்களை இப்படி பார்த்து பேசணும், நீங்கள் இப்படி பார்த்து பேசணும். சரி, இது இடித்தே கட்டிடலான்னு சொல்லி இதை இடித்து கட்டணும். இதை கட்டும்போது மீதி செலவெல்லாம் சேர்ந்து மேற்கொண்டு 20 லட்சம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் என்ன ஆச்சுங்க, நம்ம கட்டி முடிச்ச விட்டு மறுபடியும் போய் பணத்தை கொடுங்க யார்ட்டே கேட்க முடியாதுல்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் வந்து இந்த கட்டும்போது இந்த சொல்ல வந்த விஷயம், இந்த வெங்கட்ராமன் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஓப்பனிங் அப்போ வந்தார், நான் அது ஒரு ஃபவுண்டராக வரேனார். நான் வந்து இல்லைங்க, நீங்களே டீ கடை வச்சுருக்கிறீங்க, இல்லை இல்லை எனக்கு வந்து சரி பண்ணிட்டீங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னாரு. நீங்கள் ஃபவுண்டர்னு நினச்சிங்க மனசில், எப்போனாலும் வாங்க, நம்ம வந்து கஷ்டப்படுத்தி யார்ட்டையும் வாங்கக்கூடாது, வாய்ப்பு இருக்கிறவங்க கொடுத்தா போதும், நீங்கள் சிரமப்படணும்னு அவர் என்ன சொன்னார்னா, ஐயா நான் 20 வருஷமாக மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்குறேன், மாதத்துக்கு 3000 ரூபாய்க்கு மருந்து மாத்திரை வாங்கிட்டுருக்கிறேன், 1 வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க 36,000 ஆகுது, எனக்கு வந்து இது 25,000 தான் நான் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம், வாங்கிட்டால் தான் எனக்கு திருப்தி, இந்த விஷயம் உலகம் முழுசும் போய் சேரணும், நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னாரு. வேறு வழியே இல்லாமல் சரின்னு அக்செப்ட் பண்ணணும், ஏன்னா கஷ்டமாக இருக்கு, கஷ்டப்படுத்தி வாங்கக்கூடாதுங்கிற நோக்கம். அவர் கொண்டு வந்தது எப்படி கொண்டு வந்தாருன்னா, மஞ்சள் பையில் 100 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 5 ரூபா நோட்டு காசு எல்லாத்தையும் வச்சு கொண்டாந்து கொடுத்தாரு. நான் எப்பயுமே ஒரு நல்ல காரியத்தையாக சேர்த்து வைப்பேன், இந்த நல்ல காரியம் இங்கே நடக்கட்டும் பண்ணு சொல்லி எனக்கு அந்த இன்னமும் அந்த காட்சி என் கண்ணில் இருக்குது, அது எனக்கு மிகப்பெரிய தொகையாக தெரியுது. இன்னும் அவர் அது மட்டும் இல்லை, எப்போனாலும் வரும்போது ஏதோ ஒன்று ஐயாவுக்கு பண்ணுவார், சென்னையில் கேம்னா வருவார், என்னுடைய குடும்ப நண்பர் மாதிரி ஆகிட்டார் அவர். அது என்னால் இன்னமும் மறக்க முடியல, அந்த மாதிரி அவர் கொண்டாந்து கொடுத்தாரு. பார்த்தேன், சரி இது ஒரு நல்ல பணிக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் வாங்கி கட்டின இடம். ஆனால் ஒரு 18 லட்சம் பத்தாமல் சரி என்ன பண்ணலாம், வட்டியில்லா கடன் மாதிரி வாங்கலாம் சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். மறுபடியும் வந்து பவுண்ட்ராவங்க கேட்டால் தர முடியாது, வட்டியில்லா கடன் வாங்கலான்னு ஐடியா பண்ணோம். அனௌன்ஸ் பண்ண உடனே கிட்டத்தட்ட எல்லாருமே 5 லட்சம், ஒருத்தர் 3 லட்சம், நீங்கள் கட்டுங்க 2 வருஷம் வெயிட் பண்ணுறேன் கட்டுங்கன்ட்டு கொடுத்துட்டாங்க. நாங்களும் அந்த பணத்தெல்லாம் வச்சு கட்டி முடிச்சிட்டோம், கேம்ப் நடத்துகிறோம். ஃபஸ்ட்டு 2016 செப்டம்பரில் கேம்ப் நடத்துகிறோம். ஐயா நான் சொன்னார், கேம்ப்னாவே ஃப்ரீ தான், யார் வேணாலும் வரலாம், அவங்க பார்த்து என்ன நன்கொடை கொடுக்கறாலும் கொடுக்கட்டும் அப்படின்னாரு. 3 கேம்ப் நடத்தணும், கூட்டமும் நல்லா வந்துச்சு, எல்லாத்துலேயும் அனௌன்ஸ் பண்ண நோட்டீஸ் கொடுப்போம். ஒவ்வொரு கேம்புக்கும் எங்களுக்கு கையிலிருந்து 50,000 செலவாயிட்டுருந்துச்சு, ஏன்னா நன்கொடை வந்துச்சு, வந்தாலும் கையிலிருந்து 50,000 செலவாயிட்டுருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஐயா மேற்கொண்டு இப்படியே போனால் நம்மளால் முடியாதுங்க, ஏன்னா இப்போயே 1.5 லட்சம் காலி ஆகிடுச்சு, 3 கேம்ப் நடத்திட்டோம்னு ஐயா சொன்னார். சரி அப்படின்னா ஒரு ஃபீஸ் போட்டுருங்க அப்படின்னாரு. ஆனால் ஃபீஸ் போட்டீங்கனாலும் கீழே ஒரு வாசகம் போடணுன்னாரு. என்னங்கயா வாசகம்னே, வழங்க முடியாதவர்கள் தனிப்பட்ட முறையில் விண்ணப்பித்து இலவசமாக கலந்து கொள்ளலாம். அந்த வாசகத்தை போட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஃப்ரீயாக நடத்தும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்தார், ஃபேமிலி ஒருத்தர் வந்து கலந்துக்கிட்டார். போகும்போது யார் யார் எவ்வளோ கொடுக்குங்களோ கொடுக்கணும், ஒருத்தர் 500 ரூபா கொடுப்பாரு, ஒருத்தர் 1000 ரூபா கொடுப்பாரு, ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க, ஒருத்தர் தயங்கி தயங்கி நின்னார். ஏன் ஏன் இது கொடுக்க வழி, ஏன்னா அவங்கள கில்ட் ஆகிறத நம்ம நோக்கம் இல்லை, எல்லாத்துலேயும் கில்ட்டை போக்குறதா நம்ம நோக்கம், கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க என்னங்கண்ணே, இல்லை ஒரு உதவியினர் என்னங்க சொல்லுங்கண்ணே,
எனக்கு ஒரு 500 பணம் கிடைக்குமானாரு. நம்ம எல்லாம் வந்து கொடுக்குறவங்க கொடுக்காம இருந்தாங்கன்னா ஓகே, இவங்க 500 கிட்டத்தட்ட எனக்கு என்னோட வேலையை கேட்குறாங்க, இது எப்படி நடந்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி, நான் ஐயாட்ட போய் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி கேட்குறாங்க ஏன்னா இப்படி தானே, சரி கொடுத்துடுங்கண்ணா ஐயா. ஐயா ஐயா இந்த மாதிரி சொல்கிறேன், சரி நான் அவருக்கு 500 கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் நான். சரிங்க நீங்கள் போங்கண்ணே. அவர் பஸ் செலவு தான் கேட்குறாங்க, கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வாங்கி போயிட்டார் ஊர். அதுக்கப்புறம் 4-5 மாதம் கழித்து மறுபடியும் ஒரு கேம்ப் வந்தார். அவர் எனக்கு மறக்கவே இல்லை, ஏன்னா அந்த அவர் தெரியும் எனக்கு வந்தார். எனக்கு என்ன, அவர் நல்லா கவனித்தேன், ஏன்னா எனக்கு என்னென்னா நம்மகிட்ட உருவாகி போனவரும் அவர் கவனிக்காம விட்டோன்னா அவருக்கு வந்து சங்கடமாயிடும். ஓ, பணம் இருக்கிறவங்களும் நல்லா கவனிப்பானாட் இருக்குது, பணம் இல்லைன்னா கவனிக்க மாட்டாங்கன்னு நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஐயா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் சவிக்கும் போது நல்லா அவர் கவனித்தேன் நான். ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும், இங்கே தேடி வரவங்க எல்லாமே என்னை பொறுத்தவரை உயர்ந்தவங்க தான். அப்படி பார்த்துட்டேன். போகும்போது அதே மாதிரி தயங்கி நின்னார். அந்த அளவு ஃபேமிலியோடு வந்து இருந்தார் அவர். நான் வந்து என்னங்க சொல்லுங்கள், ஏதாவது தனிப்பட்ட ஏதாவது அமௌண்ட்டு தேவைப்படுதான்னு கேட்டேன். இல்லை இல்லை, நான் ஃபவுண்டர் ஆகிறேன்னார். எனக்கு உண்மையில் வந்து மயக்கமே வந்துருச்சு. என்ன இங்கே சொல்கிறீங்க என்ன, இல்லைங்க நீங்கள் இது மாதிரி எனக்கு எந்த இடத்துல நான் பார்க்கல, இது நீ வந்து ஒரு ஒரு குடும்பத்தில் எப்படி ஒருத்தங்க தேவையோ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. இது நான் வந்து இதில் நான் வந்து ஃபவுண்டர் ஆகுது, நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், என்னை அக்செப்ட் பண்ணிக்கங்க, என்னை அவாய்ட் பண்ணாதீங்கன்னு. உன்னை ஐயாட்ட கூப்பிட்டு போய் விட்டு ஐயா கையிலே ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாரு அவர். ஏன்னா அப்போ தான் நினச்சேன், ஒரு வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நிஷ்காமிய கர்மாவாக ஒரு செயலை செய்கிறோம்னு வச்சுங்க, இறைவன் தன் கச்சைகளை இருக்க கட்டி கொண்டு உதவி கூறுவானோ. நிஷ்காமிய கர்மான்னு என்னன்னு தெரியுங்களா, அது நம்ம கர்மா பற்றி பார்த்தோம் பார்த்தீங்களா. எவர் ஒருவர் எந்த ஒரு இச்சைக்காக ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு வேலை செய்கிறாங்களோ, நல்ல விஷயத்துக்காக ஒருத்தங்க செய்கிறாங்களோ, யாரால சொன்னால் அது உண்மையில் ஞானியால் மட்டும் தான் செய்ய முடியும். அகப்பற்று இல்லாமல் நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, உள்ளே வந்து விடுதலையோடு செய்யக்கூடிய செயல் அனைத்துமே நிஷ்காமியம்தான். அப்படி நிஷ்காமியமாக செய்யக்கூடிய செயலுக்கு இறைவன் வந்து தன் உடையெல்லாம் இறுக்கி கட்டிட்டு வந்து உதவி கூறுவார். இப்போ ஒரு வேஷ்டி மடித்து கட்டிட்டு வந்து வேலைக்கு வருவாங்கள்ல, அது மாதிரி இறைவன் வருவாங்களாம். இது மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஐயாவும் சொல்லியிருக்காங்க, இதை நான் பார்த்தேன் நான். ஆனால் எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சு, இருந்தாலும் இப்போ 18 லட்சம் கடனில் தான் இருக்கிறோம், என்னால் 2 வருஷத்தில் திருப்பி தர முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா வர்றதும் செலவும் சரியாயிட்டே இருக்குது. ஏன்னா நாம் வந்து பணத்தை முன்னிறுத்தி எதையுமே நடத்துறது கிடையாது, புக்கும் ஃப்ரீயாக பண்ணுறோம், கேம்ப்லேயும் வந்து எவ்வளோ முடியுதோ கொடுங்கங்கிறோம், கொடுங்கன்னு கேட்குறோம், வாய்ப்பு இல்லாதவங்கள பரவாயில்லங்கிறோம். ஸோ என்னால் வந்து செலவையும் வரவையும் செலவையும் மேட்ச் பண்ணவே முடியல. 18 லட்சத்தில் வந்து வெறுமனே ஒரே 1 லட்சத்தை நான் திருப்பி தர முடிச்சேன். அந்த 1 லட்சம் யாருன்னு கேட்டிங்கன்னா பாலசுப்ரமணியம்னு ஒருத்தர் பரமத்தேலூர் இருக்கார். அவர் வந்து நம்ம இந்த கடன் கேட்குறப்ப முதல்ல 1 லட்சம் உணர்ந்து கொடுத்தாரு. அவர் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, என்னங்க நீங்கள் கொடுக்குறீங்கன்னு. அவர் TNPL செக்யூரிட்டியாக இருக்கிறார் கரூரில். அவர் என்ன சொல்கிறார், என் மகள் திருமணத்துக்காக வச்சுருக்கேன், 2 வருஷம் கழித்து தான் திருமணம் நடக்கும், நீங்கள் 2 வருஷம் கழித்து கொடுக்க போகிறீங்க, அதனால் நீங்கள் இது வச்சுக்கிங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் கொடுத்துட்டு போயிட்டார். எனக்கு அந்த வாசகம் மட்டும் எனக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கு. மற்றவங்க கொடுத்தது கூட எனக்கு தோணலை, இவருக்கு 1 லட்சத்தை உடனடியாக கொடுத்தாகணும், மகள் திருமணத்துக்காக வச்சுருந்த செலவு கொடுத்தாருன்னு மட்டும் என் மனசில் ஓடிக்கிட்டுருக்கு. முதல்ல வந்த உடனே ஒரு அமௌண்ட்டு கையில் சேர்ந்த உடனே அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு வேஷ்டி சட்டெல்லாம் ரெடி பண்ணி துண்டு ரெடி பண்ணி ஐயா கையில் கொடுத்து தட்டில் வச்சு அவருக்கு 1 லட்சத்தை கொடுத்தேன். அந்த ஒன்று மட்டும்தான் எல்லாம் திருப்பி கொடுக்க முடிஞ்சிச்சு, மேற்கொண்டு யாருக்குமே தர முடியல, செலவு இது சரியாகிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க உண்மையில் சொல்லணும்னா கொடுத்தவங்க எல்லாருமே ரொம்ப தங்கமானவங்க, அவங்களாம் என்னென்ன கேட்கவே இல்லை. நான் கிட்ட போய் ஃபோன் பண்ணி ஐயா 2 வருஷம் ஆகிடுச்சு சொன்னேன், இன்னும் கொஞ்சம் லேட்டாக பொறுமையாக கொடுங்க, அதை பற்றி மறந்துடுங்க, நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சுட்டுங்க, நீங்கள் இந்த பணி செய்கிறீங்க, இதை சிரமம் இல்லாமல் நீங்கள் செய்யணும்னு சொன்னாங்க. சரி நான் செஞ்சுட்டே இருந்தேன். ஆனால் ஐயா சொன்ன மட்டும் நம்ம நிஷ்காமியமாக தானே பண்ணுறோம், எல்லோரும் போய் சேர்ந்தானே பண்ணுறோம், ஏன் நமக்கு வந்து உதவி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு கேம்பில் வந்து நம்ம எல்லாம் JK பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஜே கிருஷ்ணமூர்த்தி JK, அவரோட பழகிய ஒருத்தர், அவருடைய பள்ளியில் ப்ரொஃபஸராக இருந்தவர் ஒருத்தர், நம்ம கூட இந்த எப்படியோ நம்ம யூடியூப்லாம் பார்த்துட்டு இந்த கேம்பில் கலந்துக்கிட்டே அவனு சொல்லி வந்துட்டார். வந்துட்டு கலந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, JK சொன்னப்போ எனக்கு புரியல, ஐயா வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க, இதை விட வாய்ப்பே கிடையாது வேறு வகையில் சொல்கிறதுக்கு, அவ்வளோ எளிமைப்படுத்தி கொடுத்துட்டாங்க, எனக்கு வந்து ரொம்ப எனக்கு நிறைவாக இருக்குது,
நான் எனக்கு பல நாள் தேடுதல் வந்து முடிஞ்சிச்சு, எனக்கு வேலை சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார். ஒவ்வொரு கேம்ப்லையும் இந்த நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவேன், எப்படி உருவாச்சு, என்ன கடன் வாங்கணும், என்ன பண்ணுங்கிறது எல்லாத்துக்குமே ஓப்பன் டாக் தான் நம்மளது. இதே மாதிரி நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவர் கேட்டுட்டு சரின்ட்டு போயிட்டார். ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு கூப்பிட்டார், நீங்கள் செய்கிறது வந்து ஐயா செய்கிறது, நீங்கள் பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய பணி பண்ணுறீங்க இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்துக்கு மிக தேவையான பணியை பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து 18 லட்சத்தில் சுமந்துட்டு பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஏன் இப்படி சிரமம் பண்ணணும், நீங்கள் அதை தாராளமாக பண்ணுங்கள், நான் ஒரு 10 லட்சம் மட்டும் கொடுத்துட்றேன், நீங்கள் முதல்ல இமீடியட்டாக கடன் அடைக்கிறத அடைச்சிருங்கண்ணே. ஏடா சொல்கிறாரு 10 லட்சம்னு சொல்கிறாரு, சும்மா சொல்கிறாரு, தெரிஞ்சு சொல்கிறாரா, தெரியாமல் சொல்கிறாரா, எனக்கு ஒன்றுமே புரியல. சரிங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க அப்படின்னு. வித்தின் 2 டேஸில் சிங்கிள் பேமெண்ட்டாக 10 லட்சம் அக்கௌண்ட்டுக்கு வருது. எனக்கு அப்போ தான் வந்து நிஷ்காமிய கர்மாவாக ஒரு செயல் செய்யும்போது இறைவன் தன் உடைகளை இருக்க கட்டி கொண்டு உதவி கூறுவாங்கிறது எனக்கு ஞாபகம் வருது. வந்த உடனே 10 லட்சத்தை 6 லட்சம் ஒருத்தர்கிட்ட வாங்கினது முதல்ல கொடுத்தாச்சு, 4 லட்சம் ஒருத்தங்கிட்ட வாங்கினதையும் கொடுத்தாச்சு, ரெண்டு பேர்த்து கடனை முடித்தாச்சு. இது மிகப்பெரிய பர்டன் இறக்கி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவர் சொன்னார், நீங்கள் எப்பயும் இதே மாதிரி பண்ணுங்கள், டெடிக்கேட்டாக எல்லோரும் புரிஞ்சே ஆகணும்னு, இந்தளவுக்கு நீங்கள் வந்து இறங்கி எல்லா பணியும் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் ஒரு குடும்ப உறுப்பினராக பார்க்குறீங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு மீதியும் வந்து சேர்ந்துடும் அப்படின்னாரு. அப்புறம் ஐயா என்ன சொன்னார், நம்ம இதாவது எனக்கு கூப்பிட்டு பேசுவார் அப்பப்போ, நம்ம ஏதாவது ஃப்ரீ கேம்ப் நடத்த முடியுமா, நம்ம வந்து செலவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம், ஐயா ஃப்ரீ கேம்ப் நடத்த முடியுமா அப்படிம்பார். ஐயா நான் சொன்னேன், ஐயா நமக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் 3 லட்சம் செலவாகுதுங்க, மெயின்டெனன்ஸுக்கு சேலரி இபி எல்லாம் சேர்ந்து டோட்டலாக ட்ராவல் எல்லாம் சேர்ந்து 3 லட்சம் ஆகுதுங்க, ஆனால் வருவாய் பார்த்தீங்கன்னா 2 தான் வருது, அல்லது 1.5 தான் வருது, 2 வரத்துக்கு ரொம்ப சிரமப்படுறோம், மீதியெல்லாம் எப்படியோ ஒன்று மேக்கப் பண்ணி தான் ஐயா பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு. ஐயா 3 லட்சம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகுதுன்னாரு. ஐயா ஒரு நாளைக்கு 10,000 ரூபா ஆகுதுங்கய்யா. அப்போ வருஷம் வந்து 365 நாள்னால் 365 10,000 தேவைப்படுதா அப்படின்னாரு. ஆமாங்கய்யா அப்படின்னேன். சார் ஒன்று பண்ணுங்க, வருடத்திற்கு ஒரு முறை 10,000 வழங்கக்கூடிய நபர்கள் நமக்கு நண்பர் ஜிம் மெம்பர்னு அவங்களுக்கு பேர் வச்சுக்கோங்க, அப்படி கிடைச்சாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்க பிறந்த நாள்லேயோ இல்லை திருமண நாள்லேயோ அவங்களுக்கு எந்த நாள் மிக முக்கியமான நாளாக கருதுகிறாங்களோ அந்த நாளில் அவங்க ஒரு 10,000 தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நபரை வந்து 10,000 என்னங்க மாதம் ஒரு 900 ரூபா ரேஞ்சு வருது, அந்த மாதிரி கொடுக்குறவங்கள ஜிம் மெம்பர்னு வைங்க, 365 நபர்கள் வந்தால் நீங்கள் இது ஃப்ரீயாக நடத்துவீங்களா, சிரமம்லாம் நடத்த முடியுமானார். ஐயா அந்த மாதிரி இருந்தால் நல்லா ஃப்ரீயாக நடத்தலாங்க, இன்னும் நிறைய பேர்த்து கொண்டு போகலாம் ஐயா அப்படின்னு. அது ஒன்று ஆரம்பிங்கன்னாரு. இப்போ ஆரம்பித்து ஒரு 4 மாதம் இருக்குமா, 4 கேம்ப்பும் 5 கேம்ப்பும் இருக்கும்னு நினைக்கிறேன், 4 மாதம் ஆகுது. இதுவரை 40 நண்பர்கள் சேர்ந்துருக்காங்க. இன்னும் நமக்கு 365 ல் 40 போக மீதி தேவைப்படுது. இது எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்காது. ஸோ இதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் ஜிம் மெம்பராக இணையணும்னு நினச்சிங்கன்னா உங்களை சிரமப்படுத்திக்காமல் பண்ண முடியும்னா ஜிம் மெம்பராகுங்க. இன்னொன்று, இந்த கடன் அடைக்கிறது இந்த ஃபவுண்டர் மெம்பர் நாங்கள் இன்னும் நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம், இந்த விஷயத்தை நல்ல விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு ஃபவுண்டர் மெம்பரை நினச்சிட்ருக்குறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க 25,000 நன்கொடை கொடுக்குறவங்க வந்து ஃபவுண்டர், அது நிறுவன உறுப்பினராக நாங்கள் நினச்சிக்கிறோம். இது எல்லாமே உங்களை சிரமப்படுத்திக்காமல் பண்ணுங்கள். இங்கே வந்திருக்கிறதுலையே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் அவர் இருக்கார், அவரை நான் வந்து 6 மாதமும் அவர் வந்து 6 வருஷமும் இதில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார், யூடியூப்ல தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார். நான் என்ன அவர் நேரில் ஃபோனில் தான் பேசியிருப்பேன், யாருன்னு கூட தெரியாது, இந்த கேம்பில் தான் அவரை பார்த்தேன். அவர் பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு வந்துங்க பெரிய ஆடம்பரத்தை ஐயா விரும்ப மாட்டார். ஐயாவுக்கு காருக்காக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டு கார் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி வாங்கணும், டாடா விஸ்டா. அதில் தான் திருவண்ணாமலை போகிறாரு, திருநெல்வேலி போகிறாரு, சேலம் வர்றாரு. அதில் திடீர் ரிப்பேர் ஆகிடும், ஏசி வேலை செய்யாது, என்ன பண்ணுவார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம் பாரு. இப்படியே ஓட்டிகிட்டு இருந்தவருக்கு நமக்கு ஒரு நல்ல கார் கூட வாங்கி தர முடியலன்னு ஒரு எண்ணம். அப்போ வந்து ஐயாட்ட கேட்டேன், என்னங்க பண்ணலாம்னு, சரி ஏதாவது லோன் போட்டு வாங்கலாமா அப்படின்னாரு. ஏன் நான் கேட்குறத கேட்குறேன், கேட்டு எவ்வளோ வருதோ வரட்டும், டிசம்பரில் வரத்துக்கு மேலே ஜனவரியில் மீதி 10,000 லோன் போட்டு வாங்கிடலாங்க அப்படின்னு. சரின்னு விசாரிச்சுட்டு ஒரு கார் ஐடியா பண்ணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டோம். காரோட விலை எவ்வளோ விசாரித்தோன்னா எங்களுக்கு 13,25,000 ரூபா ஒரு காரோட விலை. இப்போ வந்து
ஐயா போகிற கார் எப்படி வேணும்னு கேட்டார்னா, ஐயா ஏழு பேர் போகிற மாதிரி இருந்தால் அப்புறம் நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களையும் கூப்பிட்டு போகணும்ல. எப்பவுமே ஐயா எல்லாத்தையும் இணைச்சி தான் பேசுவார், அவர் தனியாகவே பார்க்க மாட்டார். ஆனால் ஏழு பேர் போகிற மாதிரி தான் நல்லாயிருக்குமேன்னாரு. ஏழு பேர் போகிற மாதிரி விலை கம்மியில் என்ன கார் இருக்குன்னு விசாரித்ததில் எர்டிகான ஒரு கார் மாருதி குரூப்பில் இருந்துச்சு. சரி இந்த கார் நல்ல கார் தான் நம்ம ஐடியா பண்ணி அந்த கார் பிளான் பண்ணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து இப்போ ஒரு நாலு மாதம் ஆகுது. இதுவரை 10 லட்சரூபா வந்துருச்சு. 13,25,000 விலை, அதில் விஎக்ஸ்எல் மாடல்னு ஒரு மாடல் அது வந்துச்சு, 10 லட்சரூபா வந்துச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியம், பரவாயில்லையே அப்படின்னு. இந்த 10 லட்சரூபாவில் கான்ட்ரிபியூட் பண்ணவங்க பல பேர் நம்மளை பார்க்காதவங்க, நம்ம கேம்ப் அட்டன் பண்ணாதவங்க, யூடியூப்பில் நம்ம பார்க்குறவங்க, அப்படி ஒருத்தர் தான் ஐயா இவர் ஆதீஸ்வரன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் 6 வருஷத்துக்கு முன்னாடி மிஷனோட அறிமுகம் ஆகிட்டார், ஆனால் இவர் நான் பார்த்தது கிடையாது. இவர் 10 லட்சரூபா அமௌண்ட் அனுப்பிச்சிருக்காரு. இங்கே வந்து பார்த்தோட இவர் அப்போ கூட இவரை சொல்லிக்கல, இதை நான் தான் இங்கே ஆதிங்க, என் பேர் தெரியுங்க, நான் 6 வருஷமாக பார்த்துட்ருக்குறேன் எல்லாம்னாரு. அப்படி உங்கள் நம்பர் சொல்லுங்கன்னே, இவர் நம்பர் சொல்லி அடித்தோடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் இவர் அனுப்பிச்ச அமௌண்ட்டு இதெல்லாம் வருது லிஸ்ட்டு. இது மாதிரி இது பலர் சேர்ந்து நல்ல உள்ளங்கள்லாம் பலர் சேர்ந்து தான் நம்ம இந்த இதை இயக்கிக்கிட்டுருக்கிறோம், ஒரு குடும்பமாக இயக்கிகிட்ருக்குறோம். ஏன் ஒருத்தர் சொன்னார் நேற்று போன கேம்ப் வந்தவர், நீங்கள் லோன்லாம் வாங்காதீங்க, அப்படியே ஒரு சுமையை மொழியாக எடுத்துக்கிறீங்க, கொஞ்சம் நீங்கள் தான் சொல்கிறீங்கல்ல ஜனவரி வரலும், மீதி அமௌண்ட்டும் கூட வந்துடும், நீங்கள் கேட்குறது 10 ரூபா தானே, மீதி அமௌண்ட் வந்துச்சா லோனே இல்லாமல் வாங்குங்க, இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு அப்படின்னாரு. ஸோ அந்த இதை நான் இன்னும் தொடர்ந்துட்டுருக்குறோம். இது எல்லாமே நான் சொல்கிறதுனால நீங்கள் கம்பல்சரி கொடுக்க முடியலன்னு கூட யாரும் வருத்தப்படாதீங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க இருக்கிற வாய்ப்பை நான் சொல்கிறேன். நான் நீங்கள் வந்து ஜெம் மெம்பர் ஆகலாம், இல்லைனா காருக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இது வசதியில்னா கடைசி வந்து நாங்கள் புறவலர்னு ஒருத்தர் வைக்கிறோம், மாதம் மாதம் 500 ரூபா என்னால் கொடுக்க முடியும், செலவுகள் எதிர்கூட்டத்தை நீங்கள் செலவாக வச்சிங்கன்னு சொல்லுவோம், 500 ரூபா வாங்குறோம். இது எதுவுமே வழி இல்லாதவங்க கூட தாட் அண்ட் திங்கிங் ஒரு 100 புக்கு வாங்கலாம், அல்ல ஒரு 10 புக்கு வாங்கலாம். 10 புக்கு வாங்கினா கூட என்னாச்சுங்க, ஒரு 100 ரூபா தான் ஆச்சு. இதை விட சிறந்த புக்கு யாருக்கும் கொடுக்க முடியும், மனசை ஒட்டுமொத்த மனசையும் சொல்லக்கூடிய ஒரு புக்கு. இல்லைன்னா வாய் வார்த்தையாக கூட என்ன பண்ணலாம், இப்படி ஒரு உண்மை இருக்குது, நீங்கள் ரொம்ப சிரமப்பட தேவையில்லை, இது இணைஞ்சு செயல்படுதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் உங்கள் அனைவரையுமே ஸ்ரீ பகவத் மிஷனுடைய குடும்ப உறுப்பினராக நான் பார்க்குறேன். நான் இது நம்மளுடைய தாய் வீடு, வாய்ப்பு இருப்பவர்கள் வழங்குங்கள், வாய்ப்பில்லாதவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்னு கேட்டுக்கிட்டு உங்களை எல்லாரையும் இணைச்சி நான் சொல்கிறேன். நீங்கள் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இங்கே இருக்கும்போதும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்து தங்கலாம், 2 நாள் தங்கிட்டு போங்க. ஐயா திருவண்ணாமலையில் இருக்கும்போது கூட ஐயாவை பார்க்க போகலாம். ஐயானுடைய நோக்கம் என்னென்னா திருவண்ணாமலையில் 5 நாள், திருநெல்வேலியில் பூங்காவில் உட்காந்துருப்பார் டெய்லி 5 மணிக்கு, ஐயாவை பார்க்க பல பேர் வருவாங்க, அங்கே பேசிகிட்டு இருப்பார். அவர் எப்பயுமே மற்றவங்களோட விலகி இருக்கிறதே கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க ஐயா நான் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு எனக்கு ஃபோன் வந்து உங்களுக்கு வர மாதிரி பண்ணிட்டுமாங்க ஐயா, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதாங்கன்னு கேட்டேன். அப்படிலாம் பண்ணாதீங்க, என் டேட்டா கூட கூப்பிட்டோம், நான் வேலை இருந்தால் ரெஸ்ட்டில் தான் எடுக்க மாட்டேன், முடிச்சு நான் ஃபோன் பண்ணுறேங்கிறார். பல இடத்துல வந்து ஒரு ஆன்மீகத்தில் அமைப்பில் பார்த்தா குருவை சந்திக்கிறதுங்கிறது பல கேட் இருக்கும், அங்கே போய் சந்திக்கும் கேட்டியும் பல பூசாரிகளை தாண்டி தான் கடவுளை போய் பார்க்குற மாதிரி பார்க்கணும். இங்கே வந்து யார் வேணாலும் நம்ம வீட்டில் நம்ம அப்பாவை பார்க்குற மாதிரி இங்கே பார்க்கலாம். ஐயா சொன்னார் இந்த மாதிரி எளிமையாக இருந்தால் தான் உண்மை எல்லாத்தையும் புரியும், இப்படி எளிமையாக இருக்கும்போது அவங்க சந்தேகத்தை கேட்கவே முடியுது, அப்படி எளிமையாக இல்லைன்னு வச்சுங்க அவங்க சந்தேகத்தை எங்கே கேட்பீங்க. அதனால் தாராளமாக யார் வேணாலும் பார்க்கட்டும், யார் வேணாலும் வரட்டும் அப்படின்னு மிஸ்டு கால் பார்த்து ஐயா ஃபோன் பண்ணுவார். பல பேர் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, சொல்லுங்கள் நான் பகவத் பேசுகிறேன் அப்படிம்பார். அவங்க அப்படியே ஐயா நீங்களே வா அப்படிம்பாங்க, பரவாயில்லைங்க சொல்லுங்கள் என்ன இப்படி கேட்பார். அவங்களுக்கு கவுன்சிலிங் கூட கொடுப்பார், பேசுவார், பிஸியாக நான் அப்புறம் கூப்பிட்றேன், 2 நாள் கழிச்சு கூப்பிட்றேன் அப்படின்னு 2 நாள் கழிச்சு ஞாபகப்படுத்தி கூப்பிடுவார். இல்லை நீங்கள் என்ன கூப்பிடுங்கம்பார். அப்படி ஒரு எளிமையான ஒரு மகான் நம்மோட வாழ்ந்துட்டுருக்காரு. இவருடைய உயர்வை புரிஞ்சிக்கிட்டு நாம் வந்து இந்த ஞானத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு உங்களை அனைவரையும் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கிட்டேன், அதுக்காக நான் உங்ககிட்ட கொஞ்சம் இதுவும் கேட்டுக்கிறேன். நான் ஏன்னா 10:20 ஆகிடுச்சு, நான் நான்யார் சப்ஜெக்டை பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் நான்யாருங்கிற சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், அது புரிய வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் டைம் இல்லை, என்னென்னா நான் வந்து அதை விட சரி நம் நான்யாரை புரிஞ்சு தான் புரிஞ்சுக்கணுங்கிற விஷயம் இல்லை, எந்த கோணத்தில் புரிஞ்சிட்டாலும் ஓகே தான், நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம்.
அதை ஒன்று புரிஞ்சிட்டா போதும். அதனால தான் இந்த தியானத்துக்கெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தியானத்துக்கும் மூச்சு பயிற்சி நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம், மிஷனை பற்றி பேசுகிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டோம். அதனால் நான்யார் சப்ஜெக்டினுடைய டாக்கை வந்து நான் இந்த நம்ம லிங்க்கில் போடுறேன், நீங்கள் பொறுமையாக வந்து அதை பாருங்கள். நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோம், அதனால் நீங்கள் பார்த்து பயன்படணும். நீங்கள் எல்லாருமே ஒரு ஞானியாக நாளைக்கு வந்து இல்லம் திரும்பணும். அதுதான் இது வந்து நம்முடைய வீடு, எப்போனாலும் வாங்க. ஐயா வந்து நம்முடைய அப்பாவாக நம்ம பார்த்தா போதும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நான் இன்றைக்கி நிறைவு பண்ணுறேன்.